நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுங்க. வணக்கம், வாழிய நலம், வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஒரு புதிய தலைப்பு, வாஸ்து சாஸ்திரமும் ஆண் பெண் தாம்பத்தியமும், இதுதான் இன்றைய தலைப்பு. என்ன சொல்றதுன்னே தெரியல. கைரேகை ஜோசியரிடம் போனால் உங்களுக்கு சுக்கரமேட்டில் இந்த ரேகைகள் இருப்பதால் காதல் கைகூடும் என்கிறார். அப்படியே ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஜோசியரிடம் போனால் இதோ இந்த இந்த கிரக அமைப்புகள் இருப்பதால் காதல் திருமணம் நடக்கலாம் என்கிறார். இவர்கள்தான் இப்படி என்றால் வாஸ்து நிபுணர்கள், இப்படி இப்படி அமைப்புகள் இருப்பதால் வீட்டில் சிறுசுகள் காதல் வயப்படும் என்று சொல்லி அதிர வைக்கிறார்கள். என்னங்கையா இது அக்க போரா இருக்கு, இதுக்கெல்லாம் கூடவா வாஸ்து வரும், என்னங்கையா சொல்றீங்க என்று வடிவேலு பாணியில் கேட்டால் அதற்கும் பதில் இருக்கிறது. ஆமாயா, ஒரு மனையின் தெற்கு பகுதி தாழ்வாக இருந்தால், கிழக்கு திசையில் தென்கிழக்கு திசையில் தெருக்குத்து இருந்தால், வடக்கு அல்லது வடமேற்கு திசையில் தெருக்குத்து இருந்தால் வீட்டில் உள்ள இளையவர்கள் காதல் வயப்படுவார்களாம். மூத்தவர்கள் இருக்கும் பொழுதே இளையவர்கள் திருமணம் செய்து கொள்ளவும் வாய்ப்புகள் அதிகமாம். சில வீடுகளில் கணவன் மனைவி இருவருமே சிற்றின்ப நாட்டம் அதிகம் உள்ளவர்களாகவும், இளம் வயசுன்னு இல்லை 50 தொடுகிற நிலை தாண்டிய நிலையிலும் கூட அதெல்லாம் வழக்கம் போலதான், ஒரு பிரச்சனையும் இல்லை என்பவர்களை பார்க்கலாம். அவர்களுக்கு எப்படி சாத்தியமாகிறது? வாஸ்துதான் காரணம் இதுக்குமா? ஆமா, சில வாழ்வியல் விஷயங்களில் அளவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் தருகிறோமோ என்கிற சிந்தனை எழுவது இயற்கை. எந்த அளவு உண்மை இருக்கிறது என்கிற கேள்வியும் கூடவே எழுவதை தவிர்க்க முடியவில்லை. அவ்வாறான ஒன்றுதான் வாஸ்து சாஸ்திரம். ஆனால் அதில் சுட்டி காட்டப்படுகிற விஷயங்கள் அச்சமூட்டுபவை. ஒரு வீடு வாஸ்து சாஸ்திர அமைப்பில் இல்லாவிட்டால் என்னவெல்லாம் நடக்கும் என்கிற செய்தி அச்சம் தருபவை. எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் தங்காது, மன நிறைவு என்பது இருக்காது, கணவன் மனைவி ஒற்றுமை இருக்காது, போலியான வாழ்க்கை வாழ்வார்கள், நோய் நொடிகள், கடன் தொல்லைகள் அதிகரிக்கும், எதிரிகள் அதிகமாவார்கள். பருவத்தை எட்டியும் எந்த குறைபாடும் இல்லாத நிலையிலும் கூட காலாகாலத்தில் பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் நடக்காது என பட்டியல் போடும் விஷயங்களை பார்த்தால் யோசிக்க வைக்கிறது. ஏன் யோசிக்க வைக்கிறது? நமக்கும் அது போன்ற இடையூறுகள் வந்தால், இன்னல்கள் ஏற்பட்டால், ஒருவேளை வீட்டின் அமைப்பு சரியில்லையோ, வாஸ்து கோளாறுகள் இருக்குமோ என்கிற ஐயப்பாடு வருவது இயற்கை. வாஸ்து சாஸ்திரம் என்பது வேத காலம் தொட்டே இருப்பதாக சொல்லப்பட்டாலும் சற்றேற குறைய 3000 ஆண்டுகளுக்கு முந்தியதாக இருக்கலாம் என்பது ஆய்வாளர்கள் கருத்து. மன்னர்கள் காலத்தில் ஆண்டவனுக்குரிய ஆலயங்கள் எழுப்பவும், ஆண்டவனுக்கு சமமாக பார்க்கப்பட்ட மன்னனுக்குரிய அரண்மனைகள் கட்டவும் மனை சாஸ்திரம் அதிகம் பார்க்கப்பட்டிருக்கிறது. பின்னாளில் மன்னரோடு தொடர்புடையவர்களுக்கும் பரவியது. கால வெள்ளத்தில் கடைசி குடிமகனான நம்மிடம் வரை வந்து சேர்ந்திருக்கிறது. ஆனால் சீன வாஸ்துவையும் இந்திய மனையடி சாஸ்திரத்தையும் ஒன்று சேர்த்து மொத்தமாக குழப்பி வைத்திருக்கிறார்கள். சீன வாஸ்து என்பது பொருள்கள் சார்ந்தது, செடி கொடிகள் வைப்பது வளர்ப்பது என அவர்கள் முறை என்பது வேறு. இந்திய மனையடி சாஸ்திரம் என்பது அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. மனையை தயார் செய்வதில் இருந்து மனை ஆய்வு, மனை முகூர்த்தம், பின்னர் கட்டுமான படிகள் துவக்கம் முதல் வீட்டின் மொத்த அளவு, அதில் பிரிக்கப்படும் அறை, பிரம்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தாய்மனை, மற்ற குளியலறை, கழிவறை, சமையலறை, பூஜை அறை என ஒவ்வொன்றுக்கும் அளவுகள், அது எந்த திசையை பார்த்து எந்த திசையை நோக்கி இருக்க வேண்டும் என்கிற வழிகாட்டி குறிப்புகள், நிலை ஜன்னல் எண்ணிக்கை என சகல விஷயங்களையும் தருகிறது மனையடி சாஸ்திரம். ஜோதிட நூல்கள் போலவே மனையடி சாஸ்திர நூல்களும் பலரால் பல நூற்றாண்டுகள் இடைவெளியில் எழுதப்பட்ட 32 நூல்கள் இருக்கிறது. பெயரை படிப்பது கொஞ்சம் போர்தான், இருந்தாலும் அரை நிமிஷம் பொறுத்துக்கோங்க. சென்னை தெருவோர புத்தக கடைகளில் இது போன்ற தலைப்புள்ள பல புத்தகங்களை ஆரம்ப காலங்களில் பார்த்து எடுத்து கூட பார்க்காமல் நான் வந்ததுண்டு. அந்த இழப்பை இப்போது உணர்கிறேன். சரி, நூல்களின் பெயர்கள்: விசுவதர்மம், விசுவேசம்,
விசுவசாரம், விருத்தம், மிகுதாவட்டம், நலம், மனுமான், வானு, கற்பாரியம், சிருஷ்டம், மானசாரம், வித்யாபதி, பாராசரியம், ஆரிடகம், சைத்தியகம், மானபோதம், மைத்திரமால், வஜிரம், சௌமியம், விசுவகாசியம், கலந்தரம், விசாலம், சித்திரம், காபிலம், காலயூபம், நாமசம், சத்திகம், விசுவபோதம், ஆதிசாரம், மயானபோதம், மயன்மதம், மயநீதி என்பவை. இவற்றில் பல பதிப்புகளில் இல்லாமல் மறைந்துவிட்டது. தமிழில் மொழிபெயர்க்கப்படாமல் பல நூல்கள் இருக்கிறது. இருக்கட்டும், வாஸ்துவில் எளிமையாக சொல்லப்படும் விஷயங்கள் சில. இருள் என்பது நிழல் கிரகங்களான ராகு கேது சனியை குறிக்கிற அமைப்பு. இவர்கள் ஜாதகத்தில் வலுத்தாலும் தொல்லை, மனையில் வலுத்தாலும் தொல்லை. மனை என்பதும் நவக்கிரக தொடர்பில் உள்ளவைதான். ஒன்று, நல்ல வெளிச்சம் இருக்க வேண்டும். சூரிய ஒளி வீட்டுக்குள் வருகிற மாதிரியான கதவு ஜன்னல் அமைப்பு இருக்க வேண்டும். கதவை சாத்திய வைப்பது, ஜன்னல்களை மூடிய வைப்பது, திரை போட்டு மறைப்பது வாஸ்துவுக்கு எதிர்நிலை. அடுத்து, நல்ல காற்றோட்டம் இருக்க வேண்டும். ஜன்னல் கதவுகள் திறந்து இருந்தாலே காற்றோட்டத்திற்கு தடை வராது. இவை இரண்டும் சரியாக இருந்தால் முதலில் ஆரோக்கியம் மேம்படும். ஒளியும் காற்றும் சூரிய சந்திரர்கள். ஜாதகத்தில் இவர்கள் பலம் பெற வேண்டும் என்பது போலவே வீட்டு சாஸ்திரத்திலும் இவர்களின் பலம் முக்கியம். கட்டப்பட்ட வீடு பழுதடைந்து இருந்தால் புதுப்பித்து கட்டுவதற்காக, மராமத்து பணிகளுக்காக இடித்து கட்டலாமே தவிர வாஸ்து குற்றம் என்பதால் நீக்கணும், சேர்க்கணும் என்கிற ரீதியில் வீட்டை இடிக்க கூடாது. இது மனை சாஸ்திரத்தில் முக்கியமானது. ஒரு இடத்தில் படுக்கும் பொழுது கனவு தொல்லை வந்தால் என்ன செய்வோம்? இடம் மாற்றி படுத்தால் அந்த குறை நீங்கும். அதுபோல் வீட்டில் சில குறைபாடுகள் ஏற்படும் பொழுது சில மாற்றங்களை செய்ய வேண்டும். கணவன் மனைவி என்றால் அன்பு, பாசம், அந்யோன்யம், தாம்பத்தியம், இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. பரஸ்பரம் நம்பிக்கை ஏற்பட வேண்டும், புரிதல் இருக்க வேண்டும். மூன்றாம் மனிதர்களின் தலையீடு, ஆலோசனைகளுக்கு தலையாட்டுபவர்களாக இருவரும் இருந்துவிட்டால் வெகு விரைவில் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் தலையெடுக்க ஆரம்பித்துவிடும். இதில் குறைபாடுகள் இருந்தால் தம்பதிகள் பயன்படுத்தும் அறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். தென்மேற்கில் அமையும் அறையே கணவன் மனைவியின் ஒற்றுமையை வளர்க்கும், பரஸ்பரம் அன்புக்கும் ஏற்றது என்பது வாஸ்து விதி. வீட்டில் அறையே இல்லை, நாங்க என்ன செய்வது என்றால் படுக்கையை தென்மேற்கில் போட்டுக்கொள்வது சிறப்பு. ஒரு வீட்டில் சமையல் அறையானது விஸ்தாரமாக இருக்கக்கூடாது. விஸ்தாரம் என்றால் ரொம்ப பெரியதாக இருக்கக்கூடாது, அது அக்னி புழங்குமிடம். சமையலறை பெரியதாக இருந்தால் எவ்வளவு செல்வம் வந்தாலும் நெருப்பில் போட்ட மாதிரி செலவாகும், விரயமாகும், நினைத்த மாதிரி சேமிக்க முடியாமல் போகும். மேலும் சமையலறை பெரியதாகும் பொழுது வீட்டின் சுக்கிரன் பாதிக்கப்படுவார். உணவுக்கு சந்திரனும் சுக்கிரனும் காரணகர்த்தா, அக்னிக்கு செவ்வாய் காரணகர்த்தா. இவர்கள் காம்பினேஷன் ஜாதகத்தில் அமைந்தால் எப்படி இருக்கும்? வாழ்க்கை வாழ்வதற்கே என்கிற எண்ணத்தை ஊக்குவிக்கும், மேம்படுத்தும். உளவியல் ரீதியிலும் உந்துதலை ஏற்படுத்தி கலவியலை ஊக்கப்படுத்தும். சில சமயம் வாழ்க்கையின் நெறிகளை மீற வைக்கும். அதே அமைப்பு வீட்டிற்குள் ஏற்படும் பொழுது தாம்பத்திய தேடல் தம்பதிகளுக்கிடையே அதிகரிக்கும். இதுவரை எந்த குறையும் இல்லை. அனைவரின் வாழ்க்கையிலும் இது ஒரு அத்தியாயம். தவிர்க்க முடியாததுதான் தாம்பத்தியம். ஆனால் சரியான இணை துணை அமையாது போனால் விஸ்தாரமாக கட்டப்பட்ட சமையல் அறை உள்ள வீடுகளில் வசிக்கும் ஆண்களுக்கோ பெண்களுக்கோ தவறான தொடர்புகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாம். இது வாஸ்து விதி. இது ஒரு கருத்துதான். வீட்டிற்குள்ளேயே தேவைகள் பூர்த்தியானால் வெளியே போக வேண்டிய கட்டாயம் இருக்காது என்பதையும் இந்த இடத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். ஒரு வீட்டில் படுக்கை அறையானது பெரியதாக இருந்தால் கணவன் மனைவிக்கு இடையே அந்த தேவைகள் அதிகம் இருக்கும் என்பதை மறுப்பதற்கில்லை. ஆண்களை விட பெண்களுக்கு இதில் ஈடுபாடு, ஆர்வம், ஆசை அதிகம் இருக்கும். ஆனால் இது ஆண்களுக்கு தோஷம் தரும் அமைப்பாக மாறும், மாங்கல்ய பலம் குறையும். இறுதியாக ஒன்று, தெற்கு வாசல் கொண்ட வீட்டில் வசிப்பவர்கள்
மேற்கு திசை வாசல் வைத்த வீட்டில் வசிப்பவர்களிடம் அதிக நெருக்கம், பணம் கொடுக்கல் வாங்கல், உணவுகள் பரிமாறிக்கொள்ளுதல், அட திருமண உறவுகள் கூட வைத்து கொள்ளக்கூடாதாம். அவ்வாறு வைத்தால் அந்த மேற்கு திசை வீட்டாரோடு விரோதம் ஏற்பட்டு விரைவில் பகைவராக மாறிப்போவார்கள் என்பது சாஸ்திர குறிப்பு என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.